அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தரிசிக்க உள்ள திருத்தலம் திருப்பெரம்பனூர் உத்தமர் கோயில். மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாகும். 108 திவ்ய தேசத்தில் மூன்றாவது திவ்ய தேசம். இக்கோயிலின் சிறப்பு யாதெனில், விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் தங்களுடைய தேவியர்களுடன் சேர்ந்து அருள் பாலிக்கும் திருத்தலம் இந்தியாவில் இது ஒன்றே. இத்திருத்தலம் திருச்சியிலிருந்து சேலம் செல்லும் பாதையில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது உத்தமர் கோயில். மற்றும் ஒரு சிறப்பாக, சப்தகுருக்கள் என்று அழைக்கப்படும் பிரம்மகுரு, விஷ்ணு குருவாக வரதராஜ பெருமாள், சிவகுருவாக தட்சிணாமூர்த்தி, சக்தி குருவாக சௌந்தரிய பார்வதி, ஞான குருவாக சுப்பிரமணியர், தேவகுருவாக பிரகஸ்பதி, அசுரகுருவாக சுக்கராச்சாரியார் ஆகிய 7 குரு பகவான்களை கொண்டு விளங்கும் உலகின் ஒரே திருத்தலம். குரு பெயர்ச்சியின் போது 7 குருக்களுக்கும் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. இத்திருத்தலத்தின் தலவிருட்சம் கதலி வாழை மரம், தீர்த்தம் கதம்ப தீர்த்தம். இத்திருத்தலத்திற்கு மங்களாசாசனம் பாடியவர் திருமங்கை ஆழ்வார். இக்கோயிலின் தல வரலாறு பற்றி பார்ப்போம். பிரம்மா இத்தலத்தில் பெருமாளை நோக்கி தவம் செய்து வந்தார். அவரது பக்தியை சோதிப்பதற்காக மகாவிஷ்ணு கதம்ப மரத்தின் வடிவில் நின்று கொண்டார். இதை அறிந்த பிரம்மா கதம்ப மரத்திற்கு பூஜைகளை செய்து சுவாமியை வணங்கினார். அவரது பக்தியில் மகிழ்ந்த மகாவிஷ்ணு காட்சி தந்து, நீ எப்போதும் இங்கேயே இருந்து என்னை வழிபட்டு வா என்றார். அதன்படி பிரம்மாவும் இங்கேயே தங்கினார். பிற்காலத்தில் இவருக்கும் சன்னதி கட்டப்பட்டது. சிவனின் வடிவங்களில் தட்சிணாமூர்த்தி, பைரவர், பிச்சாடனர், நடராஜர் ஆகியவை சிறப்பானவை. தாருகாவனத்தில் வசித்த ரிஷிகள் தங்கள் தவபலம் காரணமாக தாங்கள் கடவுள் நிலைக்கு உயர்ந்து விட்டதாக ஆணவம் கொண்டிருந்தனர். அந்த ஆணவத்தை அடக்கி அவர்களை நல்வழிப்படுத்த சிவபெருமான் இளமையும் அழகும் மிக்கவராக அந்த வனத்திற்கு வந்தார். அவர் பிச்சை பாத்திரம் ஏந்தியிருந்ததால் பிச்சாடனர் என்று பெயர் பெற்றார். இவரை வசீகரமூர்த்தி என்றும் அழைப்பர். உயிர்கள் கொண்டுள்ள ஆணவத்தை பிச்சையாக ஏற்று அவர்களை உய்விப்பதே இந்த வடிவத்தின் நோக்கமாகும். இத்தலத்தில் இருக்கும் பிச்சாடனரை வழிபட்டால் ஆணவமற்று முக்தி நிலைக்கான நல்வழியை பெறலாம். புருஷர்களில் உத்தமராக விளங்குவதால் இத்தலத்தில் மகாவிஷ்ணு புருஷோத்தமர் என்று பெயர் பெற்று விளங்குகிறார். தாயார் பூர்ணவல்லியார் உயிர்களின் பசியை போக்க அருள் பாலிக்கிறார். பிரம்மதேவர் சரஸ்வதி தாயாருடன் கல்வி ஞானத்தை வழங்க கையில் ஓலைச்சுவடியுடன் காட்சியளிக்கிறார். இத்திருத்தலத்தின் முக்கிய விழாவாக கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மூவருக்கும் 3 திசைகளில் சொக்கப்பானை கொளுத்தப்பட்டு விஷ்ணு மற்றும் சிவன் இருவரும் ஒன்றாக வீதி உலா வருகின்றனர். இவ்வாறு தரிசிப்பது மிகவும் விசேஷம். தைப்பூசத்தில் சிவபெருமானுக்கும் மாசி மகத்தில் பெருமாளுக்கும் கொள்ளிடத்தில் தீர்த்தவாரி திருவிழா நடைபெறுகின்றது. சித்திரையில் பெருமாளுக்கும் வைகாசியில் சிவனுக்கும் தேர் திருவிழா நடைபெறுகிறது. பிரார்த்தனையாக நாம் இத்திருத்தலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க மற்றும் கிரக தோஷங்கள் நீங்க வேண்டிக் கொள்ளலாம். நேர்த்திக்கடனாக சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்வித்து நிவேதனம் படைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். இத்திருத்தலம் சென்று மும்மூர்த்திகளின் அருளை பெற்று மகிழ்வோமாக. நன்றி.